எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேட்டின் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கான டெலிகாஸ்ட், அதாவது சன் டிவியில் வந்து என்றைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அனிருத் அவர்கள் வந்து என்ன தலைவர் ஃபேன்ஸ்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு 30 செகண்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தூக்கி போகலாம் சைடில், ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 மணிக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை பற்றி ஒன்றும் போடலை. ஸோ தலைவர் வந்து அந்த ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனால் கூட காலிங்கிறவன் பழச்சிக்குவான் சார், கிட்டான் பையன் சார் அப்படிங்கிற அந்த டைலாக்கு, அந்த டைலாக் சொல்கிற அந்த வீடியோவோட சேர்த்து அழகாக வந்து நம்ம மஞ்சு வாரியர், அதுக்கப்புறமே துஷார் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஏற்பாடு டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி ஒரு 30 செகண்டில் வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அக்டோபர் 6ஆம் தேதி வந்து இது வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த ப்ரோக்ராம். ஸோ அக்டோபர் 6ஆம் தேதி அப்படிங்கும்போது படத்துக்கு எக்ஸாக்டாக 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து இது படத்துக்கான மிகப்பெரிய பீக்கான ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட போது ரொம்ப பெரிய பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா படத்து மேலே உருவாக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கரெக்டான டைம் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி ரஜினி சாரோட பேச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே இருந்த ஒவ்வொருத்தங்களும் அந்த படத்தை பற்றி சொல்லுகின்ற விஷயங்கள், அமிதாப் பச்சன் சாரோட இந்த அந்த வீடியோவில் வந்து அவர் பேசின விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கான பாசிட்டிவான ப்ரொமோஷனாக வந்து சேரும். இப்போ இது வரைக்குமே படத்துக்குள்ளே அந்த என்கவுண்டருக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் ரிவீல் பண்ணிக்காங்களே தவிர அதை தவிர்த்து மிகப்பெரிய விஷயங்கள் எதுவுமே ரிவீல் பண்ணல. அக்டோபர் 1st வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ட்ரெய்லருக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் தெரியுமே தவிர, ஆக இது பொதுவான ஒரு ரஜினி சாரோட படம், அந்த ரஜினி சாரோட படத்துக்குள்ளே எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க. இப்போது நம்மளுடைய ஞானவேல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லுகின்ற விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் நிறைய ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுக்குது. எப்படின்னா படம் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து ரஜினி சாரோட படம் மாதிரியே இருக்கும், அதே மாதிரி அதில் கதையம்சம் ரொம்ப அழுத்தமான விஷயங்களை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் ரஜினி சாரோட படத்தை வந்து பார்க்குற அந்த உணர்வை வந்து எந்த விதத்தையும் காயப்படுத்திடாமல், அதே மாதிரி நெஜ லைஃப்லேருந்து நம்ம சொல்ல வர கருத்து இருக்குல்ல அந்த கருத்தும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் கொஞ்சம் சிறத்தை எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஞானவேல் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அபிராமி அவர்களுடைய பேட்டியை பார்க்கும்போதும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயங்கள் வந்து புலப்பட்டுச்சு. ஏன்னா அபிராமி என்ன சொன்னாங்கன்னா 2-3 இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு இன்டர்வியூவில் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ரஜினி சாரோட படமாக இருக்கும், நம்ம ஸ்டைலு ஸ்வாக் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் ரஜினி சார்தை, அதையும் மீறி இது வந்து இந்த படம் ஒரு அழுத்தமான கதையம்சத்தோடு இருக்கிற படமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரஜினி சாரோட ரசிகர்களுக்கும் சரி பொதுவான சினிமா ரசிகர்களுக்குமே ரொம்ப என்டர்டெயின்மெண்டான விஷயமா இருக்கும். நான் இன்னொரு ஆங்கிள் என்ன யோசிச்சேன்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் படம் வந்து பார்த்திங்கன்னா நகரப்போகுது அப்படிங்கும்போது, இப்போ கேரளாவில் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான டைம் இது. எப்படின்னா இப்போ வந்து நம்ம கரெக்டாக மனசில் பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்களே அந்த டைமில் ஓணம் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடும் போது அதோட சேர்ந்து இந்த பாட்டும் பயங்கர பீக்குக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5,25,000 ரீல்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஜினி சாரோடைய அந்த சக காலத்தில் வந்து நடிச்சிருந்த எந்த ஆக்டரோட படத்துடைய பாடல் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த காலத்து சின்ன ஜென்ரேஷனு, அதாவது இந்த காலத்து சின்ன ஜென்ரேஷன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன் யார் 30-35 வயசு விஜய் சார், அஜித் சார், சூர்யா அவர்கள், தனுஷ் அவர்கள் இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வைரல் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க, இந்த சோசியல் மீடியா ஜென்ரேஷனுக்குள்ளேயே வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ரஜினி சார் வந்து சோசியல் மீடியா ஜென்ரேஷனுக்குலாம் முன்னாடி இருந்த வரைக்கும் இது வரைக்குமே இந்த ஜென்ரேஷனை தாண்டி வந்து அவருடைய பாடல்கள் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். சக இளைஞர்களுடைய கூட்டத்துக்கூடியே வந்து போட்டி போடும் அளவுக்கு அவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக பயன்படுது, பாடல்கள் அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படிங்கும் போதே தெரியுது ரஜினி சார் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் பிடிச்சி இந்த ஜென்ரேஷனுடைய டேலண்ட்டை வந்து அவருடைய படத்துக்குள்ளே கொண்டு வராது அப்படிங்கிற விஷயத்த அது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் வந்து ஓவர்சீஸில் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா படங்கள் புக் பண்ணப்பட்டுருச்சு, டிக்கெட் புக்கிங்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்குது. 10 நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா படத்திற்கான டிக்கெட் புக்கிங்கும் பயங்கரமாக போயிட்டுருக்குது. நார்த்து அமெரிக்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து துபாயாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து ரசிகர் மன்ற ஷோ அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்காக நான் வந்து கொண்டாட்டத்துக்காக பயங்கரமாக ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறோன்னா அதை நல்லா ஃபேமஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. ட்விட்டர் தளத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே போட்டி போட்டுட்டு வந்து கொண்டாடுறாங்க, இந்த வாட்டி பயங்கரமாக இருந்தது. சில ட்வீட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து யூஎஸ்ஏல கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் கொண்டாடிவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க, யூகேல கொண்டாடிவிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்களும் கொண்டாடி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக போட்டியோடு பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் கூட வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, படத்தை ரிசீவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விஜய் சித்து விழாக்கில் வந்து நம்முடைய தலைவர் ஃபேன் ஒருத்தர் போல ஜப்பான் ரசிகர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து இப்போயே கட் அவுட் வைக்க ஆரம்பிச்சிட்டார் ஜப்பான்லேயும். ஸோ ரஜினி சாருடைய படத்துக்கான
எல்லா வந்து ஹைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. தலைவருடைய ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல டாக் வந்து நல்ல டாக் வரும்போது அதை கொண்டு போய் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் தெரியும். படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை இன்னும் பாசிட்டிவாக நிறைய இடங்கள் வந்து பேசுவாங்க, நிறைய சோசியல் மீடியாவில் பேசுவாங்க, டிவிக்களில் பேசுவாங்க, அதை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து படத்தை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஜெயிலருக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் வேட்டையின் படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஜெயிலருக்கு எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, நெல்சன் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியரான படம் கொடுத்துருக்காரு, ஒரு ஆவரேஜான படம் கொடுத்துருக்காரு, அதையும் தாண்டி இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைச்சிது. அதே மாதிரியான ஒரு வெற்றி வந்து வேட்டையின் திரைப்படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஞானவேல் அவர்கள் வந்து பத்திரிகை துறைக்காரராக இருந்து அதுக்குள்ளே அவர் வந்து அவர் உணர்ந்த பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா படமாக கொண்டு வராரு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பெரிய அளவிற்கு வந்து மக்கள் மத்தியில் மக்களுடைய மனசை நெருங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது ஏர்போர்ட்டில் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, இல்லை இந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்துக்கு உருவாகிட்டு இருக்குது, அது எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுவும் வந்து எனக்கு இன்னும் பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. தலைவர் வந்து அந்த படத்தை முழு மனசோடு பண்ணி முடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக பண்ணி முடிச்சிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடையும் காத்துட்ருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வேட்டையின் திரைப்படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பயங்கரமாக அடுத்து வர இந்த ஒரு மூணு நாட்களுக்கு பிறகு இன்னும் பயங்கரமான பீக்குக்கு வரும். மீடியா லெவலில் 6ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு இன்னும் பயங்கரமான இடத்தை நோக்கி நகர்த்தும். அது வந்து படத்துடைய அந்த இனிஷியல் அந்த இது இருக்கு இல்லைங்க, படத்துடைய ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இருக்குல்ல, அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதோடைய அந்த வேகம் வந்து ரஜினி சாருடைய படத்துக்கே உண்டான அந்த வேகம் வந்து பயங்கரமாக வந்து சேரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த வேட்டையின் திரைப்படத்துக்கு பிறகு அடுத்து 20-21 நாளுக்கு பிறகு தான் அடுத்த படங்கள் வருது. அது வரைக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கான ஸ்பேஸ் இருக்குது, படம் ஓடுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து வேட்டையின் திரைப்படம் அடையும் அப்படிங்கிற எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னென்னா படம் வந்து கமர்ஷியலாக வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயத்தை விட ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே மாதிரி சமூக கருத்துக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமூகத்தில் இப்போ என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்க, நம்ம ஞானவேல் வந்து பக்கமாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம எல்லாம் பேசிகிட்ருக்குறோம். பட் ஆனால் அந்த என்கவுண்டருக்கு வந்து ஏன் அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த படத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து ஞானவேல் சொல்லியிருந்தாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லிடுறோம், ஏதாவது தப்பு பண்ணேன்னா போய் என்கவுண்டர் போட்டுருணும் அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டுருக்கோம்ல, அதுக்குண்டான காரணம் என்ன? சில பேர் வந்து வெறும் வந்து எமோஷனாலவே பண்ணிட்டுருக்காங்களா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சிஸ்டம்குள்ளே இருக்கிற வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஓட்டைகளை பயன்படுத்தி அது மூலமாக வந்து சாமானிய மக்கள் தண்டிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு இருக்குது. என்கவுண்டர் மேலே வந்து ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு பதிலாக இந்த திரைப்படம் வந்து நிறைய இடங்களில் வந்து சொல்லப்படும், அது நிறைய விஷயங்களை பேசும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நானும் காத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் பார்க்குறது நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு காத்துட்ருக்கீங்க, இல்லை படத்து மேலே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.